Hi guys, welcome back to NS Radio. Hi guys, welcome back to NS Radio channel. சேனல்ல இப்ப வந்து நான் என்ன காமிக்க போறேன்னா, நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மயில் மீன் ஒன்று வாங்கியிருக்கோம். 3 கிலோ பெருமானோட மயில் மீன் வந்து ஒன்று வாங்கியிருக்கோம் காய்ஸ். ரெண்டு பேரும் ஆளுக்கு பாதி ஷேர் பண்ணி வாங்கியிருக்கோம். 300 ருபீஸ்ல வாங்கியிருக்கோம். இது 3.5 கிலோ இருக்கு காய்ஸ், மேபி 3.5 கிலோ வரும்னு நினைக்கிறேன். இதை வெட்டுற வீடியோவும் வெட்டி வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் பண்ணுற வீடியோவும் உங்களுக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க காய்ஸ். வீடியோக்குள்ள போகலாமா? வாங்க போகலாம். ஹாய் காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மீன் வாங்கி கொடுத்ததுலேருந்து தூத்துக்குடியில் வந்து விளாக் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுறது ஃபுல்லாக முத்துநகர் மீனவங்கிற சேனல் வச்சுருக்கு இந்த ப்ரோ தான். இவர் இந்த வீடியோலாம் யார் பார்த்துட்ருக்கீங்களோ இவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஆனால் இவர் தான் எங்களுக்கே வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணணும், ஏன்னா அவருக்கு சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் கூட. இவர் ஏதாவது ஒரு ரெண்டு விஷயங்களை பற்றி சொல்லுவார், கேளுங்க. இவன் வந்து என்ன சைடுன்னு ஒரு சேனல் வச்சுருக்கான் தம்பி. இவன் வந்து என்னன்னா குட்டி பையன் சொல்லி ஒரு சேனல் வச்சுருக்காங்க. இப்போ ரெண்டு பேருமே நம்ம ஊருக்கு தான் வந்திருக்காங்க, தூத்துக்குடி வந்திருக்காங்க. ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு நாளாக நம்ம அவங்க கூட தான் ஊர் சுற்றிட்டு இருக்கிறோம். இப்போ போடுற வீடியோலாம் பாருங்கள், நல்லாயிருக்கும். தம்பி வந்து ரொம்ப வாயாடி, சரியான வாயாடி. நல்ல வீடியோவே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கான்ட்டு. இவங்க சேனல்லையும் ரெண்டு பேர் சேனல்லையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம் காய்ஸ். இப்போ வந்து நாங்கள் வந்து ஸ்லைஸ் போட போய்கிட்டு இருக்கோம், அதாவது வெட்டுறதுக்கு போகிறோம். அவர் தான் வெட்டுறவர், எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு காய்ஸ். இப்போ அந்த மயில் மீனை வந்து வெட்டுறதுக்கு அந்த கட்டையில் ரெடியாக வச்சுட்டாங்க காய்ஸ். காய்ஸ், இந்த மீனை வெட்டுற வீடியோ பெருசாக போகுது, ஓட்டி விட்டாலும் உங்களுக்கு புரியாது. அதனால் நான் கட் பண்ணி காமிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் காய்ஸ். மேலே இருக்கிற அந்த மயில் மாதிரி இருக்கிற ரெக்கையை வந்து முதல்ல வெட்டி எடுத்துட்டாங்க காய்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தலையை எடுத்து வந்து தனியாக போட்டாங்க காய்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் எடுத்துட்டு அந்த மேலே இருக்கிற தோலை வந்து அழகாக உரித்து எடுத்துருவார். ரெண்டு பக்கத்து தோலையும் உரித்து எடுத்துட்டு உள்ளே இருக்கிற குடலை வந்து க்ளீன் பண்ணிடுவார் காய்ஸ். இப்போ அந்த தோலை மேலே இருக்கிறத உரித்து எடுத்துட்டாரு. அதை உரிச்சு எடுத்துறத காட்ட முடியல காய்ஸ், அது பெரிய வீடியோவாக போயிட்டு இருந்துச்சு, அதனால் காட்ட முடியல. இப்போ அதை அந்த மேலே இதை உரிச்சு எடுத்துகிட்டு இப்போ உள்பகுதி வந்து நறுக்கிட்டு இருக்காரு, பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே இருக்க மேலே இருக்கிற இன்னொரு தோலை வந்து கட் பண்ணி எடுக்கிறாரு பார்த்தீங்களா. இது மாதிரி தான் எடுக்கணும் மயில் மீனுக்கு. எடுத்து ரெண்டு பக்கத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டாரு. இப்போது கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. வச்சு மீனை வந்து கரெக்டாக பங்கு வந்து ரெண்டு பகுதியாக போட்டு தரவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெடி பண்ணிகிட்டு இருந்தார் காய்ஸ். இந்த பக்கம் அந்த பையன் கை காமிச்சிருப்போம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மீன் ஃப்ரெஷ்ஷாக வெட்டி வச்சிட்டாரு. பார்க்குறதுக்கு சிக்கன் மாதிரியே தான் இருக்கும் அந்த மீன். கடைசியில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பங்கு போட்டு வச்சுருப்பார் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். இப்போ அதை துண்டு துண்டாக அப்படியே சிக்கன் பீஸ் மாதிரியே கட் பண்ணுவார். இருந்தால் கட் பண்ணி வச்சிட்டாரு பார்த்தீங்களா. கட் பண்ணி எடுக்கிறத ஃபுல்லாக கட்டணும்னா பெரிய வீடியோவாக போயிருங்கிறதுக்காக கட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா ரெண்டையும் அளவு கரெக்டாக போட்டு வச்சுருந்தாரு. அளவு கொஞ்சம் கூட மாறாமல் கரெக்டாக இருந்துச்சு கைஸ். சத்தியமாக சொல்லணும், உண்மையாகவே பர்ஃபெக்டாக அவங்க வந்து கண்ணிலே வெயிட்டு பார்த்துட்றாங்க. பர்ஃபெக்டாக க்ளீனாக முடிச்சு கொடுத்துட்டாங்க காய்ஸ். ஓகே காய்ஸ், ஒரு வழியாக நான் வந்து இந்த இதை வந்து வெட்டி வாங்கிட்டேன். அந்த தம்பிக்கு பாதி, எனக்கு பாதி, ரெண்டு பேரும் பாதி பாதி வாங்கிக்கிட்டோம். இங்கேருந்து நான் தூத்துக்குடியில் டெஸ்ட் பண்ணல காய்ஸ். நாங்கள் நேராக வீட்டுக்கு கொண்டு போயிட்டு வீட்டில் தான் டெஸ்ட் பண்ணி சொல்ல போகிறோம். இந்த பையனோட சேனல்லையும் வரும், என் சேனல்லையும் வரும். ரெண்டு பேர் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் ரெண்டு பேரோட சேனலோட லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஐ மீன் இவனோட சேனலோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இவனோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். ஓகே காய்ஸ், இங்கே நாங்கள் இப்போ தூத்துக்குடியிலேருந்து கிளம்பிட்டோம். இந்த மீன் வெட்டின வீடியோ வந்து அங்கே போய் தான் ஃபினிஷ் பண்ணுவோம். தூத்துக்குடியிலேருந்து கிளம்பியாச்சு காய்ஸ். அப்படியே ஊருக்கு போயிட்டு டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு வீடியோவை ஃபினிஷ் பண்ணுறேன் காய்ஸ். காய்ஸ், ஒரு வழியாக தூத்துக்குடியிலேருந்து கிளம்பி இங்கே வந்தாச்சு காய்ஸ். அந்த நம்ம அங்கே வாங்கினோம் பார்த்துருக்கீங்களா, அந்த மீன் மயில் மீன் வாங்கணும் பார்த்துருக்கீங்களா. அந்த மயில் மீனை வந்து இப்போ வந்து இது பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க, பொறிக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. அந்த மயில் மீனை பொறிச்சு அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் காய்ஸ். காய்ஸ், இப்போ வந்து இதுக்கு வந்து மசாலா போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னோடய ஒய்ஃப் போயிட்டு இருக்கு, ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. யூடூ மீனோட கண்ணு பார்த்தீங்களா, வேற லெவலாக இருக்கு. இதில் வந்து இப்போது சிக்கன் மசாலா ஆட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சிக்கன் மசாலா ஆட் ஆகிட்டுருக்கு காய்ஸ். பார்க்குறதுக்கு நல்லா
என்ன சொல்கிறது உணர்ச்சியை தூண்டுது சாப்பிடணும்னு சொல்லி. கண்டிப்பாக அதோட டேஸ்ட்டை நான் கடைசியில் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவேன் கைஸ். ஹலோ கைஸ், அந்த மீனை பொரிக்கிறதுக்கு வந்து என்ன சூடாகிட்ருக்கு கைஸ், என்ன ரெடியாக சூடாகிட்ருக்கு. ஆனால் பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது கைஸ், வேறு லெவலாக ரெடி ஆகிட்டு. அதை இப்போ போட போகிறாங்க கைஸ். போடும்போது சவுண்டே செம்மையாக இருக்கு கைஸ், வேறு லெவலாக இருக்குது கைஸ். ஆஹா, வாசனை மூக்க தொலைக்குது கைஸ். பயங்கரமாக என்ன தெரிக்குது, என் ஒய்ஃபோட மூஞ்சில் அடிச்சிருச்சு கைஸ். அப்படியே சூடாக மீன் வந்து எப்படி வெந்துட்டு இருக்கு கைஸ், அப்படி வேகிறத பார்க்கறதுக்கு செமையா இருக்கு கைஸ், வேற லெவலா இருக்கு. இப்பவே இதா இருக்கு கைஸ், இப்பவே நாட்டில் வந்து எச்சி ஊறுது கைஸ், பார்க்கறதுக்கு செம்மையா இருக்குது, செம்மையா இருக்கு கைஸ். நாட்டில் அப்படியே எச்சி ஊறுது. அப்படியே இப்போ திருப்பி போட போறாங்கோ. ஆ, திரும்பி போடுறாங்க கைஸ். ஆஹா ஆஹா ஆஹா, வேற லெவலாக இருக்கு கைஸ், சிக்கன் மாதிரியே இருக்கு பார்க்கறதுக்கு. தூரத்துலேருந்து பார்த்தா சிக்கன் தான் சொல்லுவாங்க, அப்படிதான் இருக்குது சொன்னாங்க. அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க மீன் வெட்டுறவரே சொன்னார் கறி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஃபிட் பண்ணுங்க கைஸ், பார்க்கலாம். வாசனை செம்மையாக இருக்குது, இப்போ ரெடி ஆகிட்ருக்கு கைஸ், சூப்பராக ரெடி ஆகிட்ருக்கு. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் சாப்பிட்டு அதோடய டேஸ்ட்டை வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த மீன் வந்து டேஸ்ட் பார்த்துட்டு நான் சொல்கிறேன், நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மேபி தூத்துக்குடி போனால் இந்த மீன் ட்ரை பண்ணுங்கள். மயில் மீன், அந்த மீன் வந்து வீடியோ முதலே பார்த்துருப்பீங்க, அந்த மீன் தான் அது. டேஸ்ட்டு நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறேன் கைஸ். இப்போது மீன் செஞ்சு முடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன், இப்போது இறக்க போகிறாங்க. வச்சு இது பண்ணதும் நான் அதோடய டேஸ்ட் உங்களுக்கு சொல்கிறேன் கைஸ். பட்டில் விழுது கறி மாதிரி விழுது, சிம்மில் வைங்க, அடுப்பில் சிம்மில் வைங்க, கறியிற போது எடுக்கிறாங்க, நல்லா கிறிஸ்பியாக வந்துருக்கு. அந்த மீன் மேகலையா, இந்த மீன் எடுக்கிறாங்க. ஆஹா, பீஸ் நிறைய வந்திருக்கு, பீஸ் நிறைய வந்திருக்கு கைஸ். பார்க்கறதுக்கு சாப்பிட்டு போக்கும் கண்டிப்பா, டேஸ்ட் பார்க்க போறேன் கைஸ். கைஸ் வாழை சூப்பராக இருக்கு, இந்த மீன் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். வேற லெவலா இருக்கு, சூப்பரா இருக்கு, சிக்கன் மாதிரியா இருக்கு கைஸ். இந்த பாருங்க, சிக்கன் தான் கைஸ், மீனே சொல்ல மாட்டாங்க சாப்பிட்டாங்கன்னா, சிக்கன் தான் சொல்லுவாங்க. அப்படி பாருங்க, சிக்கன் தான் கைஸ், வேற லெவலா இருக்கு கைஸ், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் தோணுது. நான் பூலாத்தி முடிக்க போறேன் கைஸ், பாருங்க. மயில் மீன் உங்கள் எல்லாருக்கும் நான் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுவேன், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தூத்துக்குடிக்கு போனீங்கன்னா மயில் மீன் வந்தால் விட்டுறாதீங்க. எனக்கு தெரிஞ்சு மேபி ஏலத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எப்படின்னா மீனை ஃபுல்லாக வந்து மொத்தமாக தான் விற்பாங்க. அந்த விற்கிறவங்ககிட்ட நீங்கள் போய் கேளுங்க, சிங்கிளாக ஒரு மீன் வேணும் என்ன ரேட்டுன்னு சொல்லி கேளுங்க. இது வந்து 2 கிலோ வந்து வெறும் 300 ரூபீஸ் தான், ஆனால் வந்து நம்ம ஊரில் வந்து 1 கிலோ வந்து 450 ரூபா 400 ரூபா கிட்ட விற்பாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் தூத்துக்குடியில் நான் போய் வாங்கினேன் கைஸ், நேராக ஏல ஊர் இடத்துல போய். அங்கே தெரிஞ்சவங்க யாருனா இருந்தாங்கன்னா பேசி இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணுறதுக்கு தகுந்த இது கறி, கறின்னு சொல்லலாம், ஏன்னா கறின்னு சொல்லலாம், மீன் கறின்னு சொல்லலாம்.
வேற லெவல் கைஸ். ஓகே கைஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப லென்த் ஆகுது வேணாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சா, இந்த மீன் வந்து உங்களுக்கு பிடிச்சா, ஐ மீன் பார்த்தது வந்து உங்களுக்கு பிடிச்சா, லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் கைஸ். பாய், டாடா, பாய், டேக் கேர்.